எட்வான்ஸ் சேனல், திஸ் இஸ் சும்மா ஹியர். நாம் இப்போ சுக்குபாய் பிரியாணியில் வந்துருக்கோம். சென்னையில் பீஃப்னாலே ரொம்ப ஃபேமஸ் வந்து சுக்குபாய் பிரியாணி தான். இது வந்து ஆலந்தூரில் இருக்குது. ஆலந்தூரில் நிறைய பீஃப் ஸ்டால்ஸ் இருக்குது, ஆனாலும் பீஃப்னாவே முதல்ல ஞாபகம் சுக்குபாய் பிரியாணி தான். அப்படி என்ன தான் இருக்குது நம்ம போய் பார்த்துக்கலாம். லெட்ஸ் கோ. ஹாய் இர்ஃபான் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட சுக்குபாய் பிரியாணியோட ஓனர் மிஸ்டர் அலிபாய் வந்து நம்ம கூட இருக்காரு. ஹவ் ஆர் யூ? ஹாய் சென்னை, ஐம் ஃபைன். என்னுடைய தகப்பனார் அப்துல் காதர் அவர்கள் மூலியமாக 1975 42 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. என்னுடைய தகப்பனார் வந்து நாகூரை சேர்ந்தவர். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை எங்கள் தகப்பனாரை வாழ வச்சது. அவர் ஆரம்ப கால வியாபாரம் வந்து இந்த சுக்கு காபி வித்தார். நாளடையில் ஒரு சின்ன ஈட்டரி ஆரம்பித்தார். அதில் பரோட்டா, கபாப் இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. ஒரு நண்பர்களுடைய தூண்டுதலின் பேரில் பிரியாணி போட்டார். சின்ஸ் 1975 1990 வரைக்கும் அவருடைய பிரியாணியின் சுவையால் வந்து ஒட்டுமொத்த சென்னை பாமர மக்கள்லேருந்து பணம் படைத்தவர் வரை எல்லாருடைய அபிமானியாக அவருடைய பிரியாணியின் சுவையினால் எல்லாரும் ஈர்க்கப்பட்டார். சுக்கு காபி வித்ததின் காரணமாக மக்களாக கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்த சுக்குபாய். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொன்னால் ஒன்று புகாரி, பிலால் இந்த மாதிரி தனவான்கள் போகக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டாக மட்டும்தான் இருந்தது. சாமானியன்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணுன்னா ஒன்று ஏதாவது ஒரு கல்யாணத்தில் ஏதாவது விருந்த தவிர பிரியாணி வாங்கி சாப்பிடணுன்னா அது ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக தான் இருந்தது. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கோழி, மட்டன் இது எல்லாமே வந்து விலை அதிகமானது. ஸோ பீஃப் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ அந்த கான்செப்டில் என்ன பண்ணனா பீஃப் பிரியாணி ஆரம்பித்தாங்க. 42 வருஷத்துக்கு பிறகும் மக்களுடைய ஆதரவோடு ஏன் நம்ம சிறந்து வரணும்னு சொன்னால், எங்களுடைய மார்க்கம் இஸ்லாமுடைய மார்க்கத்தில் என்ன சொல்ல போகிற உணவு என்பது வந்து விற்பனைக்கல்ல, அது வந்து விருந்து உபசரிக்கலாம். எப்படி நீங்கள் விற்கிறேன்னு சொன்னால் அந்த பொருளை சாப்பிட்றவங்க வந்து வயிறார போகணும். இதுதான் வாமர் இந்த இடம் தான். இதில் வந்து இந்த பிரியாணிலாம் வெளியே செஞ்சு உள்ளே கொண்டு வர அம்மா வந்து வெளியே வச்சா வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கணும் சாப்பிடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வகையான சட்டி இருக்குது. அந்த மூணு வகையான சட்டி வந்து ஒரு ஒரு சட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வருது, பீஃப் வருது, மட்டன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டோட நல்லி இருக்குது. பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வந்து பீஃபுடைய கீமா. இது எப்படின்னா கறியை எடுத்து மிஷினில் போட்டு சாப் பண்ணுவோம். இது எதுக்குன்னா பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி சைடிஸோட சாப்பிட்றதுலாம் இருக்கும். இது ஈரல், அதே மாதிரி பீஃபுடைய ஈரல். இது வந்து ப்ரைன். இது வந்து சுத்தா மசாலான்னு சொல்லுவோம், கிரேவியோடு இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது பீஃப் ஃப்ரை. இது வந்து ட்ரையாக பண்ணி கொடுப்போம். இது வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இது வந்து மாட்டு வால் சூப்பு. இந்த வால் சூப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது. நடு முள்ளு எலும்பு, இந்த டிபி இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கியூர்னஸ் கிடைக்கும். என்னென்ன டிபிக்கு இது சாப்பிட்டேன் அப்படின்னா உள்ளே இருக்க கிருமிங்க வந்து நம்ம உடம்பு எலும்பை சாப்பிடாது. இதோட இதை சாப்பிட்டே இருக்கும். நம்ம மெடிசன் சாப்பிட சாப்பிட்டு அது க்யூர் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இது வந்து சிக்கனோட சேருவோம். அது குருமா அந்த மாதிரி இந்த புரோட்டா ஐடியா பற்றி. இது வந்து ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா வந்து பாயா. ஓ சரி 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 சரி. இது வெளியெல்லாம் போனீங்கன்னா 200-250 வரும். நம்மகிட்ட 120 தான் அது. ஆ வந்து குருமா, மட்டன் குருமா. மட்டன் குருமா இது வந்து மட்டன் சாப்ஸ் மாதிரி. ஆ இது எல்லாமே 120 தான். இது வந்து பீஃபுடைய கீமா பார்த்தீங்களா? ஆமாம். அதில் வந்து மசாலா போட்டு அதே மாதிரி சாப் பண்ணி வடை மாதிரி. இது பீஃப் கட்லைட்டு 25 தான் ஒன்லி. இது இது வந்து சிக்கன் லெக், தந்தூரி லெக் பார்த்துருக்கீங்களா? அது நெருப்பில் போடுவோம். இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வைப்போம். அந்த மாதிரி இது சிக்கன் சூப்பு, இது சிக்கன் குருமா, அது சிக்கன் மசாலா. இவ்வளோ ஐட்டமும் வந்து இங்கே டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பண்ணுவோம். இது சின்ன திருப்பி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்லை இங்கே அதிகமாக செய்யலாம். இது எது வந்து பெரும்பாலும் எல்லாமே ஈவனாக தான் போயிட்டே இருக்கும். இல்லை ஃப்ரை தான் ஜாஸ்தி போகும் இருக்கிறதுலையா. ரொம்ப விரும்பக்கூடியது ஃப்ரை தான், பீஃப் ஃப்ரை தான். ஆமாம். இந்த பிரியாணி சாப்பிட்றவங்க இந்த ஃப்ரையோடு சாப்பிட்றோம். தேங்க்யூ சார். நம்ம வந்து இப்போ சுக்குபாய் பிரியாணி வெயிட்டிங் சென்டரில் இருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் வந்துட்டு அடுத்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில கொஸ்டின் சார், உங்கள் நேம்ஸ்லாம் சொல்லுங்கள். தினேஷ். ஜெய். சதீஷ். விக்னேஷ். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல உள்ளது வந்து போட்டிருந்தாங்க, லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ சுக்குபாய் வந்து கொஞ்சம் நல்ல இது இருந்துச்சு, டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். போயிட்டாலும் சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதுனால வந்து சாப்பிட்டு. இவங்க எல்லாருமே வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஏமுதீன்லாம் இந்த சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதுவும் டாப் ஃபைவ்ல இருந்து சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே ரேஞ்சில் இதுவும் இருக்கிறதுனால இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்துருக்கு. இது இல்லாமல் ஸ்பெஷலாக இங்கே வந்து பீஃப் பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து பீஃப் பிரியாணிக்காக தான் நல்லா ஃபேமஸாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டே பை டே இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே ஃபேமஸாக இருக்குது. டோர் டெலிவரி கூட இருக்குது, நல்லா இருக்குது. அது நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். ஷாப் பார்த்தீங்கன்னா 11 to 11. ஸோ அதனால இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் இது பண்ணல, கிடைக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அந்த வாசனை மூக்க தொலைக்கிறது. சீக்கிரமாக சாப்பிட்டு ரெடியாக இருக்கா, நாங்கள் ஷோர். தேங்க்யூ தேங்க்யூ. நாம இப்போ சுக்குபாய் பிரியாணி கஸ்டமர்ஸ் ரெண்டு பேர்கிட்ட வந்து பேச போகிறோம். குவாலிட்டியா இருக்கும். அது அதே மாதிரி வெல் குட்டாக இருக்கும். சில இடத்துல ஆஃப் பாயில்டாக இருக்கும், சில இது கரெக்டாக இருக்கும். நல்லா குக்காக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பீஃப் ஃப்ரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு? மட்டன் பிரியாணி. ரொம்ப தேங்க்ஸ், சாரி உங்களுக்கு சாப்பிடும்போது உங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ. சாப்பாடுலாம் அங்கே வச்சிட்டாங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி. இந்த மாட்டு வாழ் சூப்பர் ஃபஸ்ட்டு சூப் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இதான் அப்படின்னு மட்டன் புல்லாக வச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் இது மட்டன் சூப் செய்வாங்க, இது ஆக்சுவலி மட்டன் சூப் மாதிரி தான் இருக்குது. இந்த பொண்ணு மட்டனை சாப்பிட்டாதான், பீஃபு சாப்பிட்டாதான் இருக்கு. தமிழை அடுத்து வந்து பீஃப் பிரியாணி. மட்டன் பிரியாணி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. நீங்கள் சரி, நாங்கள் சாப்பிட்டதில் வந்து பீஃப் பிரியாணி வந்து வேற லெவல். டேஸ்ட் வந்து ஒரு யூனிக்கான பீஃப் பிரியாணி தான் நீங்கள் சாப்பிட்ருக்கோம். அந்த குவான்டிட்டி அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து அதில் இப்போ பிரியாணி எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 பீஸ்ன்றது கிடையாது. அப்படியே நீங்கள் சீ குட் குவான்டிட்டி ஆஃப் பீஸ் அஸ் வெல் அஸ் குட் குவாலிட்டி. அந்த பீஃப் வந்து நீங்கள் வாயிலுக்கு வந்து தெரியும், இட்ஸ் நியூ பீஸ் புது கறி. அது அதே மாதிரி வந்து எல்லாம் மாட்டி கறிவாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு தெரியுது. மட்டன் ஆஸ் ஐ செட் இட் வாஸ் குட். சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்டதில் வந்து கம்பேரிட்டிவ்லி சிக்கன் பிரியாணி வாஸ் நாட் தட் குட். பட் நீங்கள் வந்து சாப்பிட்றாங்க வந்து எதுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்? திஸ் பிளேஸ் இஸ் நோ இது மெக்கா ஆஃப் பீஃப். ஸோ அதுதான் நமக்கு வரும் பீஃப் சுக்கா ஃப்ரை, அதுவும் வந்து ஈக்குவலி குட். ஸோ வி ஹேட் ஹோலோட் ஆஃப் பண்ணியர். ப்ளீஸ் டூ கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் என்ஜாய். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். ஆனால் இங்கே போய் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபன் என்ஜாய்மெண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சூடாக சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம், நம்ம ஒரு பொண்ணு வச்சாரு எங்கே தெரியலையே. பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே புது உரம் வந்துட்டு நம்ம கூட வந்து எங்கள் ஃப்ரெண்டு உமா வந்திருக்காங்க. ஸோ உமா, பிரியாணி எப்படி இருந்துச்சு?
செம்மையாக இருந்துச்சா, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களா பிரியாணியை? வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது, கறி எல்லாமே வந்து நல்லா வெந்து அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சுக்குபாய் பிரியாணி அலந்தூர், அதன் பக்கம் ஆலந்தூர் எனிதிங் செஞ்சால் மசுமோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஆலந்தூர் மெட்ரோ பேக் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு பீஃப் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி வந்து அழகாக சாப்பிடலாம். நாங்கள் ஏன் இப்படி நின்றுட்டே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே க்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே க்யூவில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்சல் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறதுனால அப்படியே அந்த வே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ரெஸ்பான்ஸ் வியூ, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். பாய்.